வணக்கம். இந்த வீடியோவில் இந்த பூமியில் இல்லாத ரெண்டு வைணவ திவ்ய தேசஸ்தலங்களை, அதாவது ரெண்டு பெரிய பெருமாள் கோயில்களை பற்றி பார்க்க போகிறோம். ஆழ்வார்களால் பாடப்பட்ட பெருமாள் கோயில்களை வைணவ திவ்ய தேசஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஆழ்வார்கள் 108 வைணவ திவ்ய தேசஸ்தலங்களை பற்றி பாடியிருக்காங்க. நம்ம சின்ன வயசுலேருந்து ஒரு பாட்டை நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம், வைணவ திவ்ய தேசஸ்தலமே 108 ஸ்ரீமதி ராமானுஜா எனமயன போற்றி பணிந்திடுவோம். அந்த பாட்டை ஒரு ஆர்வத்தோடு கேட்க ஆரம்பித்தோம்னா, முதல்ல அந்த 108 வைணவ திவ்ய தேசஸ்தலங்களில் முதல் தலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ரீரங்கத்திலருந்து ஆரம்பிப்பாங்க. அப்படி ஸ்ரீரங்கத்தில் ஆரம்பித்து 40 சோழ தேசத்தில் இருக்கக்கூடிய திவ்ய தேசஸ்தலங்களை பூரா காட்டுவாங்க. அதுக்கப்புறமா நடுநாட்டில் இருக்கக்கூடிய 2 திவ்ய தேசஸ்தலங்கள், அப்புறம் 22 தொண்டை நாட்டில் இருக்கக்கூடிய திவ்ய தேசஸ்தலங்கள், அப்புறம் 13 மலையாள நாட்டில் இருக்கக்கூடிய தேசஸ்தலங்கள், அப்புறம் 18 பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய திவ்ய தேசஸ்தலங்கள், இப்படி எல்லாம் காட்டி அதுக்கப்புறமா வடநாட்டில் இருக்கக்கூடிய திவ்ய தேசஸ்தலங்கள்னு சொல்லிட்டு அயோத்தி, நைமிசாரண்யம், பத்ரிநாத், சாலகிராமம், மதுரா, ஆயர்பாடி, துவாரகா, இப்படி நிறைய கோயில்களை காட்டிக்கிட்டே வந்து கடைசியா 105 கோயிலா அகோபிலத்தை காட்டி 106 கோயிலா நம்ம திருவேங்கடத்தை, நம்ம திருப்பதியை காட்டி முடிப்பாங்க. அதுக்கப்புறமா 107 கோயில், 108 கோயில் எங்க இருக்கு, கடைசியாக அந்த கோயில்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வமா இருக்கும்போது 107 கோயில் அப்படின்னு சொல்லி காட்டாம திருப்பார்க்கடல் அப்படின்னு மட்டும் வீடியோல பேரை போட்டுட்டு ஒரு கடலை பேக்ரவுண்டா காட்டிக்கிட்டு நம்ம அனந்த சயன பெருமாளை காட்டி முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா 108 திவ்ய தேசஸ்தலம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லும் போது வானத்தை காட்டிட்டு, அதுக்கப்புறமா நம்ம ஸ்ரீரங்கம் கோயில் இருக்கக்கூடிய பரமபத வாசலை காட்டிட்டு பரமபதம் தான் 108 வைணவ திவ்ய தேசஸ்தலம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. இந்த வீடியோவை முழுசா பார்க்கும் போது ஒவ்வொரு திவ்ய தேச கோயிலும் எவ்வளவு அழகா இருக்கு, அங்க சாமி எப்படி எல்லாம் கோயில் வாங்கியிருக்கிறாரு, அவர் கிடந்த கோலத்தில் எப்படி இருக்கிறாரு, அமர்ந்த கோலத்தில் எப்படி இருக்காரு, நின்ற கோலத்தில் எப்படி இருக்காரு, இப்படி எல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே வருவோம். கடைசியாக அந்த 107 திருப்பார்கடல் கோயிலை பத்தியும் 108 அந்த பரமபத கோயிலை பத்தி காட்டும் போது மட்டும் இப்படி கடலையும் வானத்தையும் மட்டுமே காட்டி முடிச்சிருக்காங்களே, அந்த கோயில்களை பத்தின தகவல்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, உண்மையாகவே அந்த கோயில்கள் இந்த பூலோகத்தில் இல்ல, இந்த பூலோகத்தை தாண்டின வானலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த 2 கோயில்களை பத்தியும், அந்த கோயில்கள்ல சாமி எப்படிப்பட்ட உருவத்தில் இருக்கிறாரு, எந்த திசையை பார்த்திருக்காரு, அங்க சாமியோட சேர்ந்து இருக்கக்கூடிய தாயார்களோட பேர் என்ன, சாமியுடைய இந்த பூலோகத்திலே இல்லாத கோயில்களுடைய சிறப்பு என்ன, அந்த கோயிலுக்கு இது வரைக்கும் யாரெல்லாம் போயிருக்காங்க, நம்மளாலையும் போக முடியுமா, இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை இந்த வீடியோல சுருக்கமா பார்க்கலாம் வாங்க. 107 திவ்ய தேசஸ்தலம் திருப்பார்கடல், இங்க இருக்கக்கூடிய சாமிய ஷீராப்திநாதன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வடமொழியில ஷீரம் அப்படின்னு சொன்னா பால் அப்படின்னு அர்த்தம். சோ தமிழ்ல நம்ம பார்க்கடல் அப்படின்னு சொல்ற மாதிரி வடமொழியில ஷீரா சாகர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருப்பார்கடலை சொல்லுவாங்க. இங்க இருக்கக்கூடிய சாமிக்கு பேரு ஷீராப்திநாதன் அப்படின்னு வடமொழியில சொல்லப்படுது. நம்முடைய தமிழ் மொழியில திருப்பார்கடல் நாதன் அப்படின்னு சொல்லியே இந்த சாமியை நம்ம சொல்லலாம். இந்த சாமிக்கு பரமபதத்துல வைகுண்டத்துல இருக்கிற சாமி மாதிரியே வாசுதேவன் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்குது, இவருக்கு வியூகமூர்த்தி அப்படிங்கிற பேரும் இருக்குது. இதுல முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், 107 திவ்ய தேசஸ்தலமாக இருக்கக்கூடிய இந்த திருப்பார்கடலுக்கும் 108 திவ்ய தேசஸ்தலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த வைகுண்டத்துக்கும் என்ன வித்தியாசம். அதாவது இந்த பூமியில இருக்கக்கூடிய 106 திவ்ய தேசஸ்தலங்கள்ல சாமி சிலை ரூபத்துல நமக்கு காட்சி கொடுக்கிறாரு, ஆனா 107, 108 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடத்துல அவர் சிலை ரூபத்துல இல்லாம அவருடைய உண்மையான வடிவத்திலேயே நமக்கு காட்சி கொடுப்பாரு அப்படின்னு சொன்னா, எப்படி சாமி 107 இடத்துலையும் 108 இடத்துலையும் 2 இடத்துலையும் இருக்க முடியும், மகாவிஷ்ணுன்னு சொல்லக்கூடியவர், நாராயணன் சொல்லக்கூடியவர், அந்த பரமபத நாதன் சொல்லக்கூடியவர் ஒரே இடத்துல தானே இருக்க முடியும், அவர் எப்படி 107 சொல்லி ஒரு இடத்துல திருப்பார்கடலையும், அவரே 108 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்னொரு இடத்துல வைகுண்டம்னு சொல்லப்படக்கூடிய பரமபதத்திலும் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டா, 108 திவ்ய தேசஸ்தலம்னு சொல்றமே வைகுண்டம் பரமபதம், அதுதான் பெருமாளுடைய நித்திய வாசஸ்தலம், அங்க இருந்து தன்னை பிரிச்சுக்கிட்டு தான் 107 திவ்ய தேசஸ்தலம்னு சொல்லப்படக்கூடிய இந்த திருப்பார்கடலுக்கு, அதாவது பூமிக்கு கொஞ்சம் பக்கத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு சாமி. நம்மளை பொறுத்த வரைக்கும் 107 திருப்பார்கடலா இருக்கட்டும், 108 வைகுண்டம் அதாவது பரமபதமா இருக்கட்டும், ரெண்டுமே நம்ம கண்ணு கெட்டாத தூரத்துல ரொம்ப தொலைவுலதான் இருக்குது. அப்படி இருக்கும்போது சாமியே வைகுண்டத்துல இருந்து தன்னைத்தானே பிரிச்சுக்கிட்டு 107 நமக்கு பக்கத்துல வந்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்றமே,
இதுக்கு பின்னால இருக்கக்கூடிய சூழ்ச்சமம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த அண்ட சராசரத்துல 108வதா சொல்லப்படக்கூடிய அந்த பரமபதம், அந்த வைகுண்டம் மட்டும்தான் என்னென்னைக்கும் அழிவில்லாம அப்படியே இருக்கக்கூடியது. அங்கதான் இனிமே பிறக்கவே போகாத முக்தி அடைஞ்ச மோட்சமடைந்த ஆத்மாக்கள்லாம் போய் ஆண்டவனுடைய திருவடிகளை பற்றிக்கும். ஆனா அந்த வைகுண்டத்துக்கு பரமபதத்துக்கு போக முடியலன்னா கூட, நம்ம பண்ணின சில புண்ணிய காரியங்களால அதுக்கு இடைப்பட்ட லோகங்களுக்கெல்லாம் நம்ம போயிருப்போம். ஆனா அந்த இடைப்பட்ட லோகங்கள் அத்தனையுமே நமக்கு என்னென்னைக்கும் நிரந்தரமா அப்படின்னு சொல்லி கேட்டா, அதெல்லாம் நிரந்தரமான லோகங்கள் கிடையாது. அதுல இருக்கக்கூடிய தேவர்கள், முனிவர்கள், மிகப்பெரிய ரிஷிகள், கந்தர்வர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட அவங்களுடைய பாவ புண்ணிய கணக்கின்படி மறுபடியும் அவங்க ஏதோ ஒரு பாவம் பண்ணிட்டாங்க, அதனால மனுஷங்களா பூமியில பறந்து வந்தாங்க, அதுக்கப்புறமா சாப விமோசனம் வாங்கினாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் சொர்க்கத்துக்கு போனாங்க, இப்படி நம்ம நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருப்போம். அதனால அந்த வைகுண்டம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு இடம் தான் நித்திய வாசஸ்தலம். அதுக்கு இடையில நம்ம அந்த 7-14 லோகங்கள்னு சொல்றோம் பாத்தீங்களா, பூமியானது ஒரு 7வது லோகமாக, ஒரு இடைப்பட்ட லோகமாக இருக்குது. பூமிக்கு கீழே 7 பாதாள லோகங்கள் இருக்கு, பூமிக்கு மேல 6 லோகங்கள் இருக்கு. அந்த பூமிக்கு மேல ஒவ்வொரு லோகமா எண்ணிக்கிட்டு போகும்போது அதுல ஒரு லோகமா தான் சொர்க்கலோகமாக இந்த தேவர்கள் இருக்கக்கூடிய லோகம் இருக்குது. அதையும் தாண்டி மேல போக போக சத்திய லோகம்னு சொல்லப்படக்கூடிய பிரம்மதேவர் வசிக்கக்கூடிய லோகம் வருது. இப்படியாக இந்த 7-14 லோகங்கள் சேர்ந்ததைத்தான் ஒரு அண்டம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அண்டத்துக்கு அப்படியே கொஞ்சம் மேல இருக்கக்கூடியவர் தான் 107வது திவ்ய தேசஸ்தலம்னு சொல்லப்படக்கூடிய இந்த திருப்பார்கடல் இருக்கக்கூடிய நம்முடைய ஷீராப்திநாதன், இந்த திருப்பார்கடல் வண்ணன். சரி, 108ல அந்த வைகுண்டத்துல பரமபதத்தில் இருக்கக்கூடிய அந்த நித்திய வாசஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பரமபதநாதன் ஏன் இந்த அண்டத்துக்கு அப்படியே கொஞ்சம் மேல திருப்பார்கடல் அப்படின்னு ஒரு இடத்துல வந்து பள்ளி கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த உலகத்துல, இந்த அண்ட சராசரத்துல எத்தனையோ அண்டங்கள் இருக்குது, எத்தனையோ யூனிவர்ஸ், நம்ம பேரலல் யூனிவர்ஸ், மல்டி யூனிவர்ஸ் அப்படிலாம் படிக்கிறோம் பாத்தீங்க, இப்படி நிறைய யூனிவர்ஸ், நிறைய அண்டங்கள் இருக்குது. இந்த ஒவ்வொரு அண்டத்துக்கு மேலையும் ஒரு திருப்பார்கடல்ல சாமியானவர் இப்படி பள்ளி கொண்டு இருப்பாரு. அதனால ஏகப்பட்ட திருப்பார்கடல்கள் ஒவ்வொரு அண்டத்துக்கு மேலையும் இருக்கும். ஆனால் வைகுண்டம்னு சொல்லப்படக்கூடியது, பரமபதம்னு சொல்லப்படக்கூடியது ஒரே இடம் தான். அந்த இடத்துல இருந்துதான் அத்தனை அண்ட சராசரங்களையும் ஆண்டவன் ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு அண்டத்தையும் படைச்சு காப்பாத்தி மறுபடியும் அதை அழிச்சு அந்த சுழற்சியை உருவாக்குறதுக்காகத்தான் திருப்பார்கடல்ல இதே சாமி, வைகுண்டத்துல பரமபதத்துல இருக்கக்கூடிய சாமி தன்னைத்தானே ஒரு வியூகமாக, ஒரு வியூக மூர்த்தியாக பிரிச்சுக்கிட்டு வந்து திருப்பார்கடல்ல இந்த அனந்த சயன கோலத்துல நமக்கு காட்சி கொடுக்கிறாரு. சரி, இப்போ இந்த திருப்பார்கடலுக்கும் பரமபதத்துக்கும் உண்டான வித்தியாசத்தை பத்தி புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த வியூகமூர்த்தி, அதாவது திருப்பார்கடல்ல வந்து சயனிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய எந்த சாமியுடைய உருவம், அவர் இருக்கக்கூடிய இடங்கள், அவர் எந்த திசையை பார்த்திருக்காரு அப்படிலாம் சொல்லி பார்த்தோம்னா, வியூகமூர்த்தியாக பரமபதத்திலிருந்து பிரிஞ்சு வந்திருக்கக்கூடிய இந்த திருப்பார்கடல் நாதனுடைய அவருடைய முக்கியமான பணியே என்ன, முக்கியமான அவருடைய நோக்கமே என்னன்னு சொல்லி கேட்டா, பிரம்மதேவர், மற்ற தேவர்கள், முனிவர்கள் இவங்கெல்லாம் அரக்கர்களுடைய தொல்லை தாங்காம மகாவிஷ்ணுவை போய் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி மகாவிஷ்ணுவை அவங்க போய் பார்க்கக்கூடிய இடமா தான் இந்த திருப்பார்கடல் இருக்குது. இப்படி தேவர்களா இருக்கட்டும், பிரம்மதேவரா இருக்கட்டும், எல்லாரும் போய் வைகுண்டத்துல பரமபதத்துல போய் அங்க இருக்கக்கூடிய நித்திய சுரூபியா இருக்கக்கூடிய சாமியை பார்க்க மாட்டாங்க. அவங்களுடைய குறைகளை எல்லாம் கேட்கறதுக்காக, இந்த உலகத்தை சரிவர இயங்க வைக்கிறதுக்காக பக்கத்திலேயே இந்த சத்திய லோகத்துல பிரம்மதேவருடைய அந்த லோகத்துக்கு மேற்பட்ட பகுதியில பார்க்கடல் வண்ணன், இந்த திருப்பார்க்கடல் நாதன் இருக்கிறாரு. வியூகமூர்த்தியாக இவர் பிரிஞ்சு வரும்போதே இவரை 4 பேர்களால் சொல்லுவாங்க. எப்படி பரமபதநாதனாக இருக்கிறாரோ அதே மாதிரியே வாசுதேவன் அப்படிங்கிற ஒரு பேர்லையும், பிரத்யும்னன் அப்படிங்கிற பேர்லையும், அனிருத்தன், சங்கர்சனன் இப்படின்னு 4 அம்சங்களாக சொல்றாங்க. இதுல சங்கர்சனன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நம்ம சிவபெருமானுடைய அம்சமாக இருக்கக்கூடியவர். சிவபெருமானுடைய அம்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெருமாள், சிவபெருமான் என்னென்ன வேலைகளை எல்லாம் பார்ப்பாரோ அத்தனையும் பார்க்கக்கூடியவர் சங்கர்சனன், இந்த அழித்தல் தொழிலை பண்ணக்கூடியவர். பிரத்யும்னன் சொல்லக்கூடியவர் பிரம்மதேவர், இந்த உலகத்தை எப்படி சிருஷ்டிச்சு காப்பாத்தி வருவார் அப்படின்னு சொல்றோமோ அதுக்கான பணிகளை எல்லாம் செய்யக்கூடியவர். அனிருத்தன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த உலகத்தை எல்லாம் காப்பாத்தி வரக்கூடியவர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. கரெக்டா நம்ம பூமியிலிருந்து திருப்பார்கடல் எந்த இடத்துல இருக்கு, எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படிங்கிற தகவல்கள் கூட நம்முடைய புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய பூமியை சுத்தி 7 கடல்கள் சூழ்ந்திருக்கு. அதுல இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த உப்பு கடல் மட்டும்தான் நமக்கு தெரியுது, அதை தாண்டி நிறைய கடல்கள் போகும். அதுல ஒரு கடல் இந்த திருப்பார்கடல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுலயும் குறிப்பா ஸ்வேத தீபம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடத்துல ஐராவதிபுரத்துல தான் இந்த பார்க்கடல் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரி, 7-14 லோகங்களுக்கும் உச்சியில இவ்வளவு
தூரத்துல இருக்கக்கூடிய அந்த பெருமாள் சாமி இந்த திருப்பார்கடல்நாதன் எப்படி இருப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்டா, நம்ம படத்துல பாக்குற மாதிரி அவர் நீல நிறத்துல இருக்க மாட்டாரு. திருப்பார்கடல்ல இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே வெண்மை நிறத்துலதான் இருக்கும். அதனால ஷீராப்திநாதன் பார்க்கடல் நாதனாக இருக்கக்கூடிய அவரும் அங்க இருக்கக்கூடிய அவருடைய படுக்கையான ஆதிசேஷனும் வெண்மை நிறத்துலதான் இருப்பாரு அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது. இந்த திருப்பார்கடல்ல இருந்துதான் திருப்பார்கடல் நாதன் இந்த ஷீராப்திநாதன் தன்னுடைய நாபிக் கமலத்துல பிரம்மதேவனை உருவாக்கி அத்தனை உயிர்களையும் படைக்கிறாரு. ஒட்டுமொத்த உலகத்துடைய இந்த அண்டத்துடைய தலைமையிடமா இருக்கக்கூடிய இந்த திருப்பார்கடல்ல அஷ்டாங்க விமானத்துக்கு கீழே ஆதிசேஷனுடைய படுக்கையில கடல் மகள் நாச்சியார் தாயாரோடையும் பூமி தேவி தாயாரோடையும் நம்முடைய திருப்பார்கடல் நாதன் சாமி நமக்கு காட்சி கொடுக்கிறாரு. இங்க இருக்கக்கூடிய ஏற்கனவே திருப்பார்கடல் ஒரு தீர்த்தமாக இருக்கும் போது இங்க அமிர்த தீர்த்தம் அப்படின்னு இன்னொரு தீர்த்தமும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. எப்ப இந்த உலகமானது இந்த அண்டமானது அழிக்கப்பட்டு மறுபடியும் ஸ்தாபிக்கப்படுதோ அப்போ வியூக மூர்த்திகளாக இப்படி வாசுதேவன் கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்த வியூக மூர்த்திகளான பிரத்யும்னன் அனிருத்தன் சங்கர்சனன் இப்படிப்பட்ட சாமிகள் எல்லாம் மறுபடியும் வாசுதேவன் கூடயே போய் சேர்ந்து இந்த பார்க்கடல் நாதன் கூடயே போய் சேர்ந்து மறுபடியும் அவங்க அந்த உலகத்தை சிருஷ்டிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த திருப்பார்கடல் திவ்ய தேசத்தை பத்தி 12 ஆழ்வார்கள்ல 11 பேர் பாடியிருக்காங்க. திருப்பானாழ்வாரை தவிர மத்த அத்தனை பேரும் இந்த திருப்பார்கடலை பத்தி பாடியிருக்காங்க. இந்த திருப்பார்கடல்ல சாமி தென் திசையை நோக்கி நமக்கு காட்சி கொடுக்கிறாரு. இந்த பூலோகத்துல சாமி ராமராக கிருஷ்ணராக இப்படி எல்லாம் அவதாரம் எடுத்து வந்தார் அப்படின்னு சொல்றமே, அவங்க எல்லாரும் பரமபதத்துல வைகுண்டத்துல இருக்கக்கூடிய அந்த சாமி கிட்ட இருந்து வரமாட்டாங்க, திருப்பார்கடல்ல அப்படியே நம்முடைய அண்டத்துக்கு மேல இருக்கக்கூடிய திருப்பார்கடல் நாதன் தான் இப்படி கிருஷ்ணராக ராமராக நம்முடைய பூமிக்கு அவதாரம் எடுத்து வரக்கூடியவர். அடுத்து 108th திவ்ய தேச ஸ்தலமான இந்த பரமபதத்தை பத்தியும் சுருக்கமா பார்த்துட்டு அதுக்கப்புறமா எப்படி இந்த 2 திவ்ய தேச ஸ்தலங்களுக்கும் போக முடியும், நம்முடைய ஆழ்வார்கள் அவங்க வாழ்ற காலத்திலேயே இந்த கோயில்களை பத்தி பாடியிருக்கிறாங்களே, அப்படின்னா அவங்க வாழும் போதே இந்த இடத்துக்கெல்லாம் போயிருக்கிறாங்களா அப்படின்னு நிறைய விஷயங்களை பார்க்கலாம். முதல்ல இந்த 108th திவ்ய தேச ஸ்தலம் வைகுண்டம் பரமபதத்தை பத்தி சொல்லணும்னா, இங்க இருக்கக்கூடிய பரமபதநாதனை பத்தி வைகுண்டநாதனை பத்தி 8 ஆழ்வார்கள் அவங்களுடைய பாசுரங்கள்ல பாடியிருக்கிறாங்க. அனந்தாங்க விமானம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய விமானத்துக்கு கீழே பரமபதநாதன் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோடையும் நீலாதேவியோடையும் சேர்ந்து நமக்கு காட்சி கொடுக்கிறாரு. வீடு பேரு அடைஞ்சிட்டோம், மோட்சம் அடைஞ்சிட்டோம், இனிமேல் இந்த பூமிக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, மறுபிறவியே கிடையாது அப்படின்னு யாரெல்லாம் அந்த நிலைமைக்கு போறாங்களோ அவங்க மட்டும்தான் வைகுண்டத்துக்கு பரமபதத்துக்கு போக முடியும். இந்த வைகுண்டத்திலையும் சாமி தென் திசையை நோக்கித்தான் நமக்கு காட்சி கொடுக்கிறாரு. இனிமேல் கர்ம பலன்கள் எதுவுமே என்ன பாதிக்காது, ஆண்டவனுடைய திருவடிகளை போய் சேர்ந்த ஒரு ஆத்மா அப்படின்னு சொல்லும்படியாகத்தான் இந்த இடத்தை போய் சேர்ந்தவங்களுக்கு தெளிவிசம்பு திருநாடு, நவபந்தம் இல்லாதோர் நாடு, மீளா உலகத்தை சேர்ந்தோர், விண்ணகரம், பெருநிலம், திருநாடு அப்படின்லாம் இந்த இடத்தை பத்தி ரொம்ப உயர்வா சொல்லுவாங்க. இந்த இடத்துக்கு போய் சேர்ந்துட்டோம்னா பரமபதநாதனுக்கு ஆண்டவனுடைய உருவம் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு அம்சத்துல அதே மாதிரியான ஒரு உருவமானது நம்முடைய ஆன்மாவுக்கும் கிடைக்கும். ஆனா நம்ம ஆண்டவன் கூட போய் கலந்துருவோமா அப்படின்னு சொல்லி கேட்டா கலக்க மாட்டோம். பரமபதத்துக்கு போய் சேர்ந்தாலும் ஆண்டவனுடைய திருவடிகளை புடிச்சுக்கிட்டாலும் அவருடைய மடியிலேயே ஏறி நம்மளை உட்கார வச்சு அவர் நம்மளை கட்டி தழுவினாலும் நம்ம ஆண்டவன் கூட ரெண்டரை கலக்க மாட்டோம். அவர் கூடவே அந்த உலகத்துல வாழ்ந்துக்கிட்டு அவரை கும்பிட்டுக்கிட்டு என்னென்னைக்கும் அவருடைய புகழ பாடிக்கிட்டே நம்ம பரமபதத்துல வாசம் செய்வோம். நம்ம பெருமாள் கோயில்களுக்கெல்லாம் போகும்போது ஜெயர் விஜயர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வாயில் காப்பாளர்கள் இருப்பாங்க பாருங்க. இவங்க ரெண்டு பேரும் பரமபதத்துக்கு வைகுண்டத்துக்கே வாயில் காப்பாளர்களா இருப்பாங்க. இவங்களை தாண்டி போகிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது, சாதாரணமா யாராலையும் போக முடியாது. எப்படி இவங்களை தாண்டி போக முடியும், யார் நம்மளை கையை பிடிச்சி வைகுண்டத்துல கூட்டிட்டு போவாங்க இப்படின்னு நிறைய விஷயங்களை பார்க்க போறோம். எப்படி திருப்பார்கடல்ல ஆதிசேஷன் இருப்பாரோ அதே மாதிரியே பரமபதத்திலையும் 1000 தலைகளை கொண்ட ஆதிசேஷன் இருப்பாரு அப்படின்னு நம்பப்படுது. இங்க இருக்கக்கூடிய பரமபதநாதனுடைய அந்த முகமானது 1000,000,000 சூரியன்களுடைய பிரகாசத்தை கொண்ட ஒரு முகமாக இருக்கும். அவருடைய கண்களானது விரிந்த தாமரை மலர்களைப் போல இருக்கும். இந்த வைகுண்டத்தில் தான் பெருமாளுடைய பரமபதநாதனுடைய அந்த மிகப்பெரிய சேனை விஸ்வக்ஷேனர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அவருடைய படை தளபதியுடைய அந்த பொறுப்புல நிப்பாட்டி வைக்கப்பட்டிருக்கும். இங்க எந்த ஒரு ஆத்மாவும் முக்தி நிலைமைக்கு வந்து சேரும் போது பரதனை அனுமார எப்படி நம்முடைய பெருமாள் கட்டி தழுவினாரோ அதே மாதிரி ஒவ்வொரு ஜீவாத்மாவையும் கட்டி தழுவுவாரு அப்படின்னு சொல்லப்படுது. சரி, எப்படி இந்த இடங்களுக்கு அந்த 107th திருப்பார்கடல் திவ்ய தேச ஸ்தலத்துக்கும் 108th இந்த வைகுண்டத்துக்கும் போறதுக்கான வழி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆண்டவனை சரணாகதி பண்றதுதான் ஒரே வழி, எனக்கு எதுவுமே தெரியாதப்பா, நீ தான் எனக்கு வேணும், உன்னுடைய திருவடி மட்டும்
வேணும் அப்படின்னு சொன்னாலே போதும், இதை சுலபமா எல்லாரும் சொல்லிடுவாங்க. ஆனா இதை கடைபிடிக்கிறது சம்சார பந்தங்கள்ல இருந்து விடுபட்டு ஆண்டவன் மட்டும்தான் நமக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்துக்கு வர்றது ரொம்பவே கஷ்டம். சரி, ஆனா அப்படி ஒரு பக்குவம் நமக்கு வந்துருச்சு, நமக்கு அந்த பேரானது கிடைச்சிருச்சு, முக்தி அடைய போறோம், வைகுண்டத்துக்கு போக போறோம் அப்படின்னா எப்படிப்பட்ட பாதைகளை எல்லாம் கடந்து போவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்ப நம்ம சுமந்துகிட்டு இருக்கக்கூடிய அழியக்கூடிய பஞ்சபூதங்களால உருவாக்கப்பட்ட இந்த அழியக்கூடிய பிராகிருத சரீரத்தை வச்சுக்கிட்டு நம்மளால திருப்பார் கடலுக்கோ வைகுண்டத்துக்கோ போக முடியாது. நம்முடைய காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்முடைய ஆன்மாதான் இந்த திருப்பார் கடலுக்கும் வைகுண்டத்துக்கும் போகும். அதுலயும் திருப்பார் கடலுக்கு போறதுக்கு நம்ம இறந்ததுக்கு அப்புறமா நம்முடைய ஆன்மா அப்படியே போயிட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா, அப்படி போக முடியாது. பிராகிருத சரீரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த உடம்புக்கு அடுத்தபடியா சூட்சம சரீரம் அப்படின்னு நமக்கு ஒரு உடம்பு கிடைக்கும். அந்த உடம்போட தான் திருப்பார் கடலுக்கு போவோம். ஆனா எந்த ஒரு சமயத்துல நம்ம வைகுண்டத்துக்குள்ள நுழைறோமோ அப்ப நமக்கு அந்த சூட்சம சரீரமும் இருக்காது, நம்முடைய தூய ஆன்மா மட்டும்தான் வைகுண்டத்துக்குள்ள போய் சேரும். அதாவது ஆன்மான்னு சொல்லக்கூடியதே ஒரு சூட்சமம் தான். அந்த சூட்சமத்துக்கு மேல ஒரு சூட்சம சரீரத்தை வாங்கிக்கிட்டு நம்முடைய இந்த ஊனக்கண்ணால பார்க்க முடியாத விஷயங்களை திருப்பார் கடல இருக்கக்கூடிய அந்த திருப்பார் கடல் நாதனை ஞான கண்களை வாங்கிக்கிட்டு நம்ம பார்க்கறதுக்காக நம்முடைய உடம்பானது இங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கும். இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய 106 வைணவ திவ்ய தேசஸ்தலங்களையும் யாரெல்லாம் பார்த்து முடிச்சுக்காங்களோ அவங்கள அவங்களுடைய காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆண்டவனே 107 இந்த திருப்பார் கடலுக்கும் அதுக்கப்புறமா பரமபதத்துக்கும் கூட்டிட்டு போவாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்முடைய காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆண்டவனை போய் பார்க்கறதுக்கான பிரார்த்தம் நமக்கு இருந்துச்சுன்னா 107 இருக்கக்கூடிய திருப்பார் கடல்ல போய் அங்க சாமியை வணங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா பரமபதத்தை நோக்கி நம்ம பயணப்பட ஆரம்பிப்போம். இதுல போகக்கூடிய வழியில 12 லோகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒவ்வொரு லோகத்துக்கும் அக்னி தேவன், சூரிய தேவன் இப்படின்னு நிறைய தேவர்கள் அவங்களுடைய வாசஸ்தலமாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு இடத்தையும் தாண்டி தாண்டி நம்ம 12 லோகத்தையும் தாண்டி மூல பிரகிருதி அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த ஒட்டுமொத்த அண்ட சராசரத்தையும் படைக்கிறதுக்கு ஆண்டவன் களிமண்ணால இந்த உலகத்தை படைச்சாரு, மனுஷங்களை எல்லாம் படைச்சாரு அப்படின்னு சொல்றமே அந்த களிமண்ணான மூல பிரகிருதி இருக்கக்கூடிய அந்த இடத்தையும் ரொம்பவே பெருசா அகண்டு விரிஞ்சிருக்கக்கூடிய அந்த இடத்தையும் வெறும் சில நிமிஷங்கள்ல நம்ம இந்த சூட்சம சரீரத்தோட இருக்கக்கூடிய ஆன்மாவானது கடந்து போகும். அதுக்கப்புறமா தான் நம்ம வைகுண்டத்தை பரமபதத்தை போய் சேர்றதுக்கு முன்னால நடுவுல ஒரு மிகப்பெரிய நதியானது ஓடும். அந்த நதி தான் பரமபதத்துக்கும் மற்ற அண்டசராசரங்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய எல்லை. அந்த விரஜா நதியில போய் நம்முடைய இந்த உடம்பானது இந்த சூட்சம சரீரமானது குளிச்சு முடிச்சு அதுக்கப்புறமா இந்த விரஜா நதியிலேயே சூட்சம உடம்பை இழந்துருவோம். அங்க அமானவன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தேவ புருஷன் வந்து நம்முடைய கையை பிடிச்சு விரஜா நதியில இருந்து வைகுண்டத்துக்கு நம்ம கூட்டி போவாரு. அப்படி கூட்டி போகும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த உடம்பானது, அந்த ஆன்மாவுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சக்தியானது உயர்வு தாழ்வு இல்லாத, நோய் நொடி இல்லாத, பசி தாகம் எடுக்காத, வருத்தமே ஏற்படாத அப்படிப்பட்ட ஒரு உடம்பானது நமக்கு கிடைக்கும். அத்தோட அமானவன் சொல்லப்படக்கூடிய தேவ புருஷன் நம்மளை வைகுண்டத்துக்கு பரமபதத்துக்குள்ள கூட்டு போவாரு. அவருடைய கையை பிடிச்சுக்கிட்டு நம்ம போகும்போது ஜெயர் விஜயர்னு சொல்லப்படக்கூடிய இந்த பரமபதத்துடைய வாயில் காப்பாளர்கள் நம்மளை தடுக்க மாட்டாங்க. நம்ம முக்தி அடைந்த ஒரு ஆத்மா அப்படிங்கிறதுக்காக நமக்கு அவங்க வழி விடுவாங்க. நம்மாழ்வார் சாமி இந்த பூமியில வாழக்கூடிய காலத்திலேயே பரமபதத்துக்கு போய் அங்க அவர் பார்த்த விஷயங்களை எல்லாத்தையுமே அவருடைய திருவாய் மொழியில சொல்லியிருக்காரு. அதாவது வைகுண்டத்துக்குள்ள போகும்போது அங்க ஒரு பெரிய மண்டபம் இருக்கும், சில இடங்கள்ல அது ஆயிரங்கால் மண்டபம்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட இடத்தை தாண்டி ஒரு திருமணி மண்டபம் இருக்கும், அந்த மண்டபத்துலதான் நம்முடைய பெருமாளானவர் அங்க ஸ்ரீதேவி பூதேவி தாயாரோடையும் நீலாதேவி தாயாரோடையும் சேர்ந்து காட்சி கொடுப்பார்னு சொல்றாங்க. இதுல முதன் முதல்ல ஒரு ஆன்மாவானது வைகுண்டத்துக்குள்ள போகும்போது அங்க 500 அப்சரஸ்கள், இந்த அப்சரஸ்கள் அப்படின்னு சொன்னோடனே அவங்கள ரொம்ப ஊர்வசி மாதிரியான சொர்க்கலோகத்துல இந்திரலோகத்துல இருக்கக்கூடிய கண்ணிகள் மாதிரி நினைக்க கூடாது. 500 மதிமுக மடந்தையர்கள், இவங்க எல்லாருமே அத்தனைக்கும் அப்பாற்பட்டு நம்ம எப்படி ஒரு புண்ணியாத்மாவாக இருக்குமோ அதே மாதிரியான அப்சரஸ்கள் அங்க இருப்பாங்க. அவங்க இப்படி வந்து சேர்ந்திருக்கக்கூடிய, புதுசாக வந்து சேர்ந்திருக்கக்கூடிய நம்மளை வரவேற்று நமக்கு பட்டு பீதாம்பரம் சூட்டி நமக்கு பிரசாதம் கொடுத்து சந்தனம் பூசி சாம்பிராணி காட்டி மாலை சூட்டி தீபங்காட்டி மங்கள இசையோட நம்மளுடைய வருகையை அந்த வைகுண்ட மண்டபத்துல அவங்க கொண்டாடி நம்மளை கூட்டு போவாங்க. அதுக்கப்புறமாக இவ்வளவு காலமாக சம்சார பந்தத்திலேயே இருந்து அறிவையும் ஆனந்தமும் இல்லாம இருந்த
ஆத்மாவானது அதனுடைய உண்மை குணமான அந்த அறிவும் ஆனந்தமும் கிடைக்கப்பட்டு அதுக்கப்புறமா அந்த திவ்ய மணி மண்டபத்துக்குள்ள போவோம். அங்க போய் நம்மளால சாமியை பார்க்க முடியும். அப்படி சாமியை பார்க்கும்போது அவருடைய முன் வரிசையிலேயே நமக்கு முன்னால இருந்த பூர்வ ஆச்சாரியார்கள் அத்தனை பேரும், ராமானுஜர் சாமி மாதிரியான ஆச்சாரியார்கள் எல்லாம் இருப்பாங்க, அவங்களையெல்லாம் இந்த புண்ணிய ஆத்மாவானது இப்படி போய் சேர்ந்த ஆத்மாவானது அவங்களையெல்லாம் வணங்கும். அதுக்கப்புறமா அங்க ஏற்கனவே வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய நித்திய சூரியர்களா இருக்கக்கூடிய மத்த ஆத்மாக்கள்லாம் வந்து புதுசா வந்திருக்கக்கூடிய இந்த ஆத்மாவுடைய கால்களை கழுவுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஆதிசேஷனுடைய அனுமதியோட அவர் மேல அமர்ந்த கோலத்துல இருந்து காட்சி கொடுக்கக்கூடிய நம்முடைய பரமபதநாதருடைய மடியில உட்கார்றதுக்காக அவரை நோக்கி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறி போவோம். இந்த ஜீவன் என்னென்னைக்கும் பரமபத வாசம் வேணும், ஆண்டவனுடைய அடியிலேயே தான் வாழ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பெருமைகளை எல்லாம் பாடி மங்களாசாசனம் பண்ணும். அதுக்கப்புறமா ஆண்டவனும் அந்த ஆன்மா கேட்ட அந்த வரத்தை அந்த ஆன்மாவுடைய தலையில தன்னுடைய பாதங்களை வச்சு கொடுப்பாரு. அதுக்கப்புறமா தன்னுடைய மடியில தூக்கி வச்சு எப்படி அனுமாருக்கு எப்படி பரதனுக்கு ஒரு அரவணைப்பு கிடைச்சிச்சோ அதே மாதிரியான ஒரு அரவணைப்பு கிடைச்சி ஏன் இவ்வளவு காலம் ஆச்சு நீ என்ன வந்து சேர அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த ஆன்மாவானது பதில் சொல்ல தெரியாம அந்த இடத்துல வெட்கி போய் இப்படி சம்சார பந்தங்கள்ல இவ்வளவு நாளா நம்ம உழன்றுகிட்டு இருந்தமே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவனுடைய திருவடிகளை புடிச்சுக்கிட்டு என்னென்னைக்கும் ஆண்டவனுக்கு தொண்டுகளை பண்ணிக்கிட்டு அந்த பரமபதத்திலேயே திரும்பி வராம எங்கேயுமே திரும்பி போகாம அங்கேயே நித்தியவாசம் பண்ணிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.